ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிறை லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிருதேஸ்வர் தான் பார்க்க போகிறோம் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க மிருதேஸ்வர் இது நாங்கள் இருக்க கோவாலேருந்து ஒரு மூணு மணி நேரம்தான் அந்த மிருதேஸ்வர் அந்த டெம்பிள் ரொம்ப பிரம்மாண்டமான டெம்பிள் சிவன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப அப்படியே அப்படியே நிஜமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அவரோட ஃபேஸ்லாம் சூப்பராக இருக்கும் இது நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம் எ எந் எங்கேருந்து நீங்கள் இறங்கினாலும் கோயிலுக்குள்ளே பஸ் போகாது அந்த கோயில் என்ட்ரன்ஸில் நிற்கும் ஐம்பது ரூபா உள்ளே இறக்கி விட்டுருவாங்க இல்லை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குனீங்கன்னா அதுக்கு வெளியவே வாசலே நிற்பாங்க அங்கே ஏறினீங்கன்னா ஐம்பது ரூபா கோயிலில் வந்து இறக்கி விட்டுருவாங்க அவ்வளோதான் கோயில் வந்தாச்சு நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஆறு மாதம் கண்டிப்பாக வந்து கோவாவில் மழை தான் இருக்கும் அதனால் வந்து இப்போ யாரும் போட்டிங்கோ இந்த மாதிரி மீன் பிடிக்கவோ அந்த மாதிரி போகமாட்டாங்க ஏன்னா இது கோவாவோட பார்டரில் தான் அந்த மிருதேஸ்வரர் கோயில் இருக்குது அப்படின்னால அங்கே வந்து அங்கேயும் மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது அதனால் வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் அங்கே இப்போதைக்கு எதுவுமே கிடையாது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல் தான் கோயிலுக்கு பின்னாடியும் கடல் தான் முன்னாடி என்ட்ரன்ஸ் கொஞ்சோண்டு என்ட்ரன்ஸ் மட்டும்தான் வந்து கடல் இருக்காது அதுவும் கோயில் ஃபுல்லாக அந்த சிவன் எல்லாமே வந்து கடலில் கடலுக்கு மேலே தான் இருக்காங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் நாங்கள் இறங்கும் போது இறங்கி நாங்கள் கோயிலை ரீச் பண்ணும் போது அதனால் நட சாத்திட்டாங்க எங்களால் பார்க்க முடியல டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சாத்தினாங்கன்னா அடுத்தது வந்து மூணு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க சரி மூணு மணிக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே லிஃப்ட் இருக்குது லிஃப்ட்டில் இந்த கோபுரத்துக்கு கீழே லிஃப்ட் இருக்குது அந்த லிஃப்ட்டில் ஏறணும் அப்படின்னா மேலே போய் பார்த்தோம்னா அந்த கடல் அந்த கோயிலோட வியூ எல்லாமே பார்க்கலாம் ரொம்ப இருக்கும் நான் லாஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் பெரியவங்களுக்கு பத்து ரூபாய் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அஞ்சு ரூபாய் நான் வந்து இந்த தடவை போகல நான் இதோட ஃபோர்த்து டைம் நான் போகிறேன் நாலாவது தடவை போகிறேன் இப்போ எங்கள் மாமியார் வந்திருக்காங்க அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் நான் ஏற்கனவே என் தங்கச்சி அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க அப்போது வந்து நான் ஏற்கனவே ரெண்டு தடவை போயிருக்கேன் அப்புறம் தனியாக நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் கோயில் முருதேஸ்வரர் தான் நாங்கள் போனோம் அங்கே போய்ட்டு நான் என் பசங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் நாலு பேர் மட்டும்தான் போனோம் இந்த கோயில் தான் வந்து நந்தினி சீரியலில் அந்த தேவசேனா அந்த பொண்ணு அந்த கோயிலில் தான் கிடைக்கும் அந்த அடிக்கடி முருதேஸ்வர் முருதேஸ்வர்னு சொல்லி காமிப்பாங்கள்ல அது இந்த கோயில் தான் அந்த பொண்ணு கூட பீச்சில் கூட ஓடும் அப்போ கூட அதை வந்து கா சீவனை மட்டும் ஜூம் பண்ணி காமிப்பாங்க அந்த பீச்சையும் அதையும் அது இந்த டெம்பிள் தான் அது அதான் முருதேஸ்வர் அந்த பொண்ணு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் தேவசேனா நந்தினி சீரியலில் முருதேஸ்வர் ஐயா முருதேஸ்வர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த டெம்பிள் இது கர்நாடகாவில் தான் இருக்குது ஆனால் வந்து கோவா பார்டரில் இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் தான் இந்த மிருதேஸ்வர் அப்புறம் இங்கே உள்ள வந்து சாப்பாடு எனி டைம் பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்கும் நீங்கள் எப்போ போனாலுமே அங்கே சாப்பிடலாம் அதை சாப்பிட்ற இடமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஏழ்நூறு பேர் குறையாமல் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த இடம் நாங்கள் இந்த தடவை இந்த தடவை போகும்போது தான் எங்களால் சாப்பிட முடியல ஏன்னால் நடையும் சாத்திட்டாங்க நட சாப்பிட்டதுனால உள்ளே போக முடியல கோவிலில் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அது சாப்பிட்ற இடத்துக்கு போக முடியும் உள்ளே வழியாக தான் போக முடியும் அதனால் நட சாத்தினதுனால எங்களுக்கு அலோ இல்லை உள்ளவே அலோ பண்ணல அதனால சரி நாங்கள் போகல அதனால லிஃப்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுவும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஆனால் சிவன் வந்து எப்பயுமே அது ஓப்பன் தானே அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சிவனை போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சிவனை போய் பார்க்க போயாச்சு ஆனால் அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மூணு மணிக்கு அப்போ ஏறினோன்னா நாலு ஏழு மணிக்கெலாம் இறங்கிடலாம் கோவால ஏன்னா இங்கேயும் மலை தான் இங்கேயும் ரொம்ப மலை அங்கே வந்து அதோட பிரதிபலிப்பு இருக்குது கொஞ்சம் சாரல் மாதிரி அங்கே வந்து ஆனால் பெஞ்சிகிட்டே இருக்கா இங்கே வந்து ஓவர் மலை அதனால சரினு சொல்லிட்டு நம்ம அன் டைமில் போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சின்னால் ரொம்ப மழையில் மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக சரி நம் நம்ம சாமி கும்பிட்டாச்சு சிவனை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் சரி அதுக்கு முன்னாடி சிவன்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே இந்த பாருங்கள் இதுதான் ஹோட்டல் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் இதுவுமே வந்து பீச்சுக்கு மேலே தான் இருக்கும் கடலுக்கு மேலே தான் இருக்கும் இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து சாப்பாடு ஓகே டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்மளோட தமிழ் டேஸ்ட் வந்து எப்போயும் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும்ல அது மாதிரி அவங்க வந்து இந்த கர்நாடகா அந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட் டேஸ்ட்டு தான் அந்த சாப்பாடில் இருக்கும் ஓகே நாட் பேட் ஆனால் சூப்பராக இருந்தது ஏன்னா நம்மளோட டேஸ்ட்டு வேறு அவங்களோட டேஸ்ட்டு வேறு சாப்பாடோட டேஸ்ட்டு அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா நல்லா இருந்தது அந்த ஹோட்டல் தான் அது கடலுக்கு மேலே தான் இருக்குது அந்த ஹோட்டல் அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம் அந்த ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த ஃபோட்டோவை அப்புறம் என் பொண்ணு என் பொண்ணும் பையனும் ஏற்கனவே இந்த வந்திருக்கனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எப்போயுமே நாங்கள் வந்தால் இதுக்கு பின்னாடி ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுரூபா அது மாதிரி நாங்கள் கொடுத்து தான் வந்து அங்கே ஸ்விம்மிங் ஃபூலில் போய் விளையாடுவோம் ஆனால் அதுக்கு பீச்லேயே நம்ம போய் விளையாடலாம் ஆனால் குட்டி குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக இதுக்கு பின்னாடி இருக்குது அது நான் அங்கெல்லாம் போகல இப்போ கொரோனா எல்லாம் வந்து ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால அங்கே போகல நாங்கள் அங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுரூபா அது கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப் ஒரு ஒரு மணி நேரம் சொல்லுவாங்க நம்ம கூட ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணி கூட நம்ம விளையாண்டுக்கலாம் அங்கே தான் நாங்கள் எப்போ விளையாடுவோம் இந்த தடவை போகும்போது நாங்கள் போகல பீச்சுக்கும் நாங்கள் பீச்சில் இறங்கவே இல்லை ஏன்னா அழை ரொம்ப இருந்தது மழை இருந்ததுனால அதனால் நாங்கள் பீச்சுக்கும் நாங்கள் போகல சின்னு சாமி கும்பிட்டோம் மேலே போய் அப்புறம் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணமா ஃப்ரேம்னால் இந்த பாலித்தீன் கவர் போட்டு ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி கவர் பண்ணி கொடுத்தாங்கன்னா எழுவது ரூபாய் ஒரு ஃபோட்டோவுக்கு இல்லை எனக்கு அந்த கவர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பது ரூபாயில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வாங்கிக்கலாம் ஃபேமிலி ஃபோட்டோ உடனே ரெடி ஆயிரும் ஃபோட்டோ எடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்கள் கையில் வந்து ஃபோட்டோ கொடுத்துருவாங்க அதனால் கிளாரிட்டியாக தான் இருக்கும் நாங்கள் ரெண்டு ஃபோட்டோ ஏற்கனவே நாங்கள் போ போனப்பெல்லாம் நாங்கள் எடுப்போம் இப்போ மாமியார் வந்திருக்கனால சரினு அதுவும் ரெண்டு 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 ஃபோட்டோ நாங்கள் நல்லா இருந்தாலும் கிளாரிட்டியாக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எழுபது ரூபாய் தான் சொல்லுவாங்க ஃப்ரேமுக்கு இல்லை எனக்கு ஃப்ரேம் வேணாம் எனக்கு ஃபோட்டோ மட்டும் போதும் நான் வீட்டில் போய் ஃப்ரேம் மாட்டி ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுத்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோயில் பார்க்க வேண்டிய இடம் வந்து இது ரொம்ப முக்கியமான இடமும் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சாமி வந்து நிஜமாக ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அது வந்து அந்த சாமியோட முடி முத கொண்டு அந்த சாமி மேலே சுற்றி இருக்கும் அந்த பாம்பு அது முதக்கொண்டு எல்லாமே ரொம்ப ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே ஐஸ்க்ரீம்லாம் ரொம்ப பைசாலாம் அப்படி அதிகமாக கிடையாது நம்ம வெளியே வந்து என்ன ஐஸ்கிரீமுக்கு என்ன ரேட்டோ அந்த எம்ஆர்பி அதே தான் இங்கே இங்கே பீச் சைடு இருக்கிறனால இங்கே கோவாலெலாம் பீச் சைடெலாம் கொஞ்சம் ஜாஸ்தி பதினஞ்சு ரூபா ஐஸ் அப்படின்னா அது வந்து நாற்பது ரூபாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட் டைம் முக்கு ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் அப்படி தான் நினைச்ச சொல்லலாம் ஜாஸ்தி சொல்லுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆர்பி என்ன ரேட்டோ அதே தான் வாங்கினாங்க ஐஸ்கிரீம் பார்லர் வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கும் இங்கே வந்து கண்ணாடி வந்து வெறும் ஐம்பது ரூபா தாங்க சூப்பராக இருக்கும் நல்லா கலர் கலராகவும் இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்குன்னு எல்லாத்துக்கும் இருக்கும் கண்ணாடி விற்பாங்க முன்னாடியே நாங்கள் எப்போ போனாலும் கண்ணாடி வாங்கிடுவோம் ஐம்பது ரூபா இப்போ அந்த கொரோனா டைம் அப்படின்றதுனால ஒரு பத்து ரூபா சேர்த்து அறுபது ரூபாவாக ஆக்கிட்டாங்க அவள் தான் நல்லா இருக்கும் ஆனால் கண்ணாடி இந்த இது சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் போதாது நல்ல வேடிக்கை பார்க்கலாம் நம்ம வந்து மிருதேஸ்வர் வந்தால் சாப்பாடு கொண்டு வரணுன்ற அவசியமே கிடையாது நம்ம நம்ம மட்டும் கிளம்பி நீட்டாக வந்துட்டால் போதும் நம்ம உள்ள சாமி கும்பிட்டு பக்கத்துலேயே நமக்கு வந்து டைனிங் ஹால் இருக்கும் அங்கே சாப்பாடு எனி டைம் நமக்கு இருக்கும் எப்பப்போ கோயில் இருக்கோ அப்பப்போல்லாம் நமக்கு கண்டிப்பாக சாப்பாடு இருக்கும் அதனால சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது நம்ம சாப்பாடு கொண்டு போகணும் ஹோட்டலில் சாப்பிட்ணும் அந்த அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது நம்ம கோயிலில் திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம அதனால் சாப்பாட்டுக்கு கவலை கிடையாது நம்ம மிருதேஸ்வரர் போனால் நீட்டாக நம்ம மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் எதுக்குமே அங்கே சாப்பாடு கொண்டுட்டு போகணும் கட்டிட்டு போகணும் அந்த கவலையே கிடையாது அங்கேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது இதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக சுற்றி பார்க்கலாங்க நான் பிளேஸ் ப்ளேஸ் இருக்குது இந்த சிவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியே இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஃபுல்லாக அந்த கீழே வந்து ஏசி போட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஸ்டோரி என்னன்ட்டு நான் இப்போ சொல்லலை அது என்னென்னு நான் இப்போ சொல்லலை நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த அந்த இடத்தையே நான் காட்டுறேன் இப்போ கொரோனாவால் எல்லாம் க்ளோஸ்டு இல்லைனா உங்கள்கிட்ட நான் அதையும் காமிச்சிருப்பேன் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் இந்த பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு இதில் போனீங்கன்னா சூப்பராக இவங்க வந்து எல்லாம் இது வழியாக மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க ஏன்னா எல்லாம் க்ளோஸ்டு அப்படின்றதுனால இது மட்டும் அலோவுட் கிடையாது இப்போ அது ஓப்பன் பண்ணால் நெஜமாலுமே சூப்பராக இருக்கும் உள்ள எல்லா ஸ்டாச்சூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் சொன்னால் புரியறதை விட நான் சொல்கிறத விட இன்னும் பார்த்தா செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க இந்த மிருதேஸ்வர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க வேண்டிய இடம் சிவனை பார்த்தாலே போதும் அப்படின்ற பாருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நாங்கள் இருக்கோம் தெரியுமா இது ஃபுல்லாகவே கடல் தான் பின்னாடியும் தான் அந்த பாருங்கள் சாமி வந்து அப்படியே ரியலாகவே இருக்கும் அந்த உட்காந்துருக்க இடம் எல்லாமே ரீலாக இருக்கும் இந்த பாருங்க இது கீழே அவர் உட்காந்துருக்கார்ல அது கீழே தான் நான் சொல்கிற ஒரு ஃபுல்லாகவே ஸ்டாச்சுவாக தான் இருக்கும் அது ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணியிருப்பாங்க ஃபுல் தான் இருக்கும் அது என்னென்ன நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அந்த உள்ளே வந்து நான் கூட்டி போய் காமிக்கிறேன் ஏன்னா நான் சீக்கிரம் போயிடுவேன் இந்த தடவை ஏதோ இந்த கொரோனா டைம் தான் எல்லாமே ப்ராப்ளம் எல்லாம் இதுக்கு சாத்திடுறாங்க ஆனால் எப்பயுமே வந்து அந்த பன்னெண்டே இருந்து மூணு மணி வரையும் சாத்திடுவாங்க அதுக்கப்புறம் மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க கீழே மத்தபடி இங்கே சிவன் வந்து எப்போயுமே ஓப்பனில் தான் இருப்பார் அவர் பெருசாக இருக்கனால அவர் எப்போயுமே அங்கேயே அங்கேயே தான் இருப்பார் அதுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீச் தான் இதில் வந்து குட்டி தீவு இருக்குது பின்னாடி ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது ஆனால் போட்டிங் போகிறவங்க அது அது வரையும் போய்ட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க ஆனால் இப்போ வந்து இந்த போட்டிங்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது மழை அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் சிவனை பார்க்குறதே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்னால அப்போது நந்தினி சீரியல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டு இந்த இடம் எங்கே இருக்குது இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா நாங்கள் இருக்கிற இடத்துல இப்போது இருக்குது மிருதேஸ்வர் அதனால் சரின்னு சொல்லிட்டு அடிக்கடி நாங்கள் போய் பார்த்துப்போம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை உங்களுக்கு போர் அடிக்குது இல்லை உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் போய் விசிட் பண்ணிங்கன்னால் நிஜமாலுமே உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகும் கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் மிருதேஸ்வர் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்